ஒரு இருட்டான குகைக்குள்ள கொஞ்ச பேரை கைதிகளா செயின்ல கட்டி போட்டு வச்சிருந்தாங்களாம். அந்த கைதிகள் அவரோட சின்ன வயசுல இருந்தே அதே குகைக்குள்ளதான் இருந்தாங்க. செயின் கட்டி போட்டு வச்சிருந்ததுனால அவர்களால எங்கேயுமே நகர முடியாம அதே இடத்துல தான் உட்காந்து இருந்தாங்க. இவ்வளவு ஏன் அவங்களோட தலையை கூட அசைக்க முடியாம அப்படியே உட்கார்ந்தபடி இருந்தாங்களாம். அவங்க கண்ணுக்கு தெரியற ஒரே காட்சி ஒரே ஒரு சுவர் மட்டும்தான். அந்த கைதிகளுக்கு பின்னாடி இன்னொரு சுவர் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த சுவருக்கு பின்னாடி அந்த கைதிகளை ஆட்சி செய்யறவங்க பெரிய நெருப்பு மூட்டி வச்சிருந்தாங்க. ஆட்சி செய்யறவங்க தங்களுக்கு தோன்றின பொழுதெல்லாம் அவங்க பப்பட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல ஒரு கைப்பாவைய அந்த நெருப்பு முன்னாடி காட்டிட்டு இருப்பாங்களாம். அதனால அந்த கைப்பாவையோட நிழல்கள் தான் கைதிகளுக்கு முன்னாடி அந்த சுவர்ல விழும். சோ அந்த கைதிகள் பாக்குறது எல்லாமே அந்த சுவரு, அப்புறம் அதுல விழுற நிழல்கள் மட்டும்தான். அந்த கைதிகளுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிழல்கள் தான் நிஜம். அந்த நெருப்புல இருந்துதான் நிழல்கள் வருதுன்னு கூட தெரியாம இருந்தாங்களாம். அவர்களை ஆட்சி செய்யறவங்க குகைக்குள்ள பேசுற சவுண்டும் அந்த நிழல இருந்துதான் வருதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அந்த கைதிகளோட வாழ்க்கை இப்படியேதான் நாளுக்கு நாள் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த கைதிகள் கும்பல இருந்து ஒருத்தரோட செயின் மட்டும் அறுந்து விழுந்துடுச்சு. இப்போ அவரு சுதந்திர பறவை. அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே போக நினைக்கிறாரு. வெளியே கிளம்பும் போது அங்க எரியற நெருப்பா பாக்குறாரு, அந்த கைப்பாவைகளும் பாக்குறாரு. பிறகுதான் உணர்றாரு அந்த நிழல்கள் எல்லாமே இந்த பொம்மையில இருந்துதான் வருதுன்னு. குகையை விட்டு வெளியே வந்த உடனே வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பொழுதுதான் உண்மையான உலகம் என்னன்னு அவருக்கு புரிய வருது. அங்க இருக்கிற மரங்கள், செடி, பறவைகள், அப்புறம் மேல இருக்கிற சூரியனும் முதல் முறையா பாக்குறாரு. சின்ன வயசுல இருந்தே குகைக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தவரு உண்மையான வெளிச்சம் எப்படி இருக்கும்னு அப்பதான் தெரிய வருது. அவர் பார்த்து வேறு எல்லாத்தையும் அவரோட சக கைதிகளுக்கும் போய் சொல்லணும்னு நினைக்கிறாரு. நிஜம் எதுன்னு எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போய் மறுபடியும் காட்டணும்னு குகைக்குள்ள மறுபடியும் உள்ள போறாரு. சூரிய வெளிச்சத்தை ரொம்ப நேரம் பார்த்துட்டு வந்ததுனால குகைக்குள்ள போன உடனே இருட்டா இருக்கிறத உணர்றாரு. தடுமாறி கீழே விழுந்து எழுந்திருச்சு மறுபடியும் சக கைதிகளை போய் சந்திக்கிறாரு. சூரிய வெளிச்சம் அவரோட கண்ணை பாதிச்சதுனால சுவழ்ந்த நிழல் விழுதா இல்லையான்னு கூட தெரியாம அப்படியே நிக்கிறாரு. இதை பார்த்த மற்ற கைதிகள் இவன் வெளியே போயிட்டு வந்ததுனாலதான் இவனுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு, யாரும் வெளியே போகக்கூடாது, யாராவது வெளியே கூட்டிட்டு போக முயற்சி செய்தா கூட அவங்களையும் கொல்லணும்னு அந்த கைதிகள் தயாராகிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த செயினையும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அந்த சுவத்திய பார்த்துட்டே இருக்க ஆரம்பிச்சிடறாங்க. இங்கதான் கதை முடியுது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கத்துக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு எப்படி உபயோகப்படணும்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல அந்த குகை. குகை நம்மளோட அனுபவங்கள், அறியாமையை கூட சொல்லலாம். பிறக்கும் போது எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது இல்லை, வளரும் பொருந்துதான் கத்துக்கிறோம். இருந்தாலும் வளர்ந்த பிறகு நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் அறியாமையோட தான் இருக்கிறோம். உண்மையான நம்பிட்டு இருக்கிறது நிஜமாகவே உண்மையாக இருக்காது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ரியாலிட்டினா என்னன்னு தெரியாம தான் கண் முன்ன என்ன நடக்குதோ அதுதான் உண்மையான நினைச்சிட்டு இருப்பாங்க. அடுத்தது அந்த நிழல்கள். நிஜத்தோட பிரதிபலிப்பு தான் அந்த நிழல்கள். உதாரணத்துக்கு கிளீன் ஷேவ் பண்ணா தாடி நிறைய வரும்னு சொல்லுவாங்க, ஆனா சயின்டிபிக்லி அது உண்மை கிடையாது. ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் புதுசா தாடி வளரும் பொழுது ஹேர் டிப் பிளண்டா இருக்கிறதுனால கரண்ட் முட்டா தெரியும். அதனால பாக்குறதுக்கு தாடி நிறைய வர மாதிரி தெரியும். நாமளும் அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருப்போம். அப்புறம் கட்டி போட்டிருந்த செயின். அந்த செயின் நம்மளோட அறியாமைன்னு சொல்லலாம், லிமிட்டிங் பிலீஃப். நம்மளோட அறியாமை காரணமா மத்ததை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம். க்ளோஸ் மைண்ட்னஸோட ஒரு திசையை நோக்கியே நம்மளோட எண்ணங்களும் இருக்கும். லாஸ்டா அந்த கைப்பாவைகள். இப்போ கரண்ட் சினாரியோக்கு மூணு பேரை குறிப்பிடலாம், மீடியா, பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் ரிலீஜியன். நமக்கு என்ன காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் காட்டுவாங்க. ஏதாவது ஒரு தவறான சம்பவம் நடந்திருக்கும், ஜெய டிவி பார்த்தா திமுக காரணம் தான் காரணம்னு சொல்லுவாங்க, கலைஞர் டிவி பார்த்தா அதிமுக தான் காரணம்னு சொல்லுவாங்க. நாம எந்த சேனலை பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கருத்தும் அமையும். இதுலேருந்து என்ன கற்றுக்கணும்னா எல்லாத்தையும் ஃபேஸ் வேலையை வச்சே அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு யாராவது புது இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், ஒப்பீனியன் கொடுக்கலாம், நியூஸில் ஏதாவது புதுசாக படிக்கலாம். எல்லாத்தையும் பொறுமையாக லிசன் பண்ணிட்டு இறுதியில் உங்களோட ஓன் ரிசர்ச்சை செய்து முடிவெடுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பில்லப் சிஸ்டம் உருவாக்கி கொள்ளுங்க. நான் பிடிச்ச முயலுக்கு மூன்று கால் தான்ட்டு க்ளோஸ் மைண்ட்னஸோட இல்லாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க பாருங்க. அப்போ தான் உண்மை என்ன என்பது உங்களுக்கு புரியும். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணாலே ஹாப்பினஸ் நிச்சயம். இந்த கதையில் வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நீங்கள் ட்ரை பண்ணால் மற்றவங்க உங்களை நம்புறதுக்கு சான்ஸ் கம்மி. காரணம் அவங்க நிழலில் நிஜம்னு நம்பிட்டு வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. தட் இஸ் ஃபைன். நீங்கள் செய்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா சளைக்காமல் உங்கள் கோல்ஸை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது.
இந்த கதையை பிளாட்டோ அவர்கள் அவங்களோட ரிபப்ளிக் புக்கில் டீட்டெயிலாக கூறியிருக்காரு. அந்த கதையில் ஒரு கைதி ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகி வெளியுலகத்தை பார்த்தார்ல, அவரை மாதிரி ஒரு சில பேர் தான் தங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க. அதுக்கு மிகப்பெரிய பலனும் இருக்கும். முக்கியமான விஷயம் மறுபடியும் குகைக்குள்ளே போகாமல் வெளியே இருக்கிறது தான். குகைக்குள்ளே அந்த கைதி உள்ளே போன உடனே மற்ற கைதிங்க எப்படி அவரை ட்ரீட் பண்ணாங்கன்னு நீங்களே பார்த்தீங்களே. நீங்களும் புதுசாக முயற்சி எடுக்கும் பொழுது உங்களோட உறவினர்கள் தெரிஞ்சவங்க கூட கேலி செய்யலாம். அவங்களுக்கு வெறும் வார்த்தையால் புரிய வைக்க முடியாது, உங்களோட செயல்களில் தான் புரிய வைக்க முடியும். இந்த கதை ரொம்பவே உங்களுக்கு தாட் ப்ரொவோக்கிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, பிகாஸ் இதே மாதிரி லைஃப் கோச்சிங், என்எல்பி போன்ற செல்ஃப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான கண்டென்ட்ஸ் இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் கமல் சைனிங் ஆஃப். டேக் கேர், டேக் ஆக்ஷன்.